ஹாய் எஃப்என்ஜி வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் சொல்றேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏய் இரு, சாரி. அவங்க எடுத்தனே மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ஒன்று தான் பழகி இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல Q&A வீடியோ, ஸோ அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று. ஸோ அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் மேலே இருந்தது. ஸோ எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அதை விட இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எங்களுக்கு, நமக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். ஸோ என்ன நம்மன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 15,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலியாக மாறி இருக்கோம், FNG Lapse ஃபேமிலியாக மாறி இருக்கோம். சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்க சுற்றி சுற்றி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்ற அந்த டயலாக்லேயே இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் சான்ஸே இல்லை. நாங்கள் இவ்வளோலாம் வருவோம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லலாம் வீடியோ போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஒரு 20 வியூஸ் அது போயிடுச்சுனாலே, ஐயோ நாங்கள் 20 வியூஸ் வந்துருச்சு, 23 வியூஸ் வந்துருச்சுன்னு நாங்கள். அதுக்கப்புறம் 1 hour வந்து 50 வியூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு நாங்கள் டெவலப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு எங்களோட வீடியோஸ்க்கு ரொம்ப நீங்கள் ஆதரவு தரீங்க. அதெல்லாம் விட முக்கியமாக இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப சாரி, எங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு அமைஞ்சது. நிறையா ப்ராப்ளம் அமைஞ்சது. இன்னொரு மெயின் பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி. நீங்கள் அந்த கேள்வியெலாம் கேட்டிருக்கீங்க, நான் அது ஏன் என்ன எதனால் எங்களால் போட முடியல எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். ப்ளஸ் அதுவும் போக எங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் நிறையா வேலை வச்சிருச்சு. எங்களுக்கு அது அவுட்புட்டே எடுக்க முடியல. நான் ஃபுல்லாக நான் முடிப்பேன், முடிக்கும் போது டக்குன்னு கிராஷ் ஆகி வீடியோஸே போயிடும். ஸோ இதே ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது. பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே முடியல. சாரி, எங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஆனாலும் நாங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போடலைனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம 15,000 நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் வந்தது. உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சருக்கும் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இதுமேலும் நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். நாங்கள் அதுக்காக தான் ரொம்ப பிளான் பண்ணுறோம். இப்போது கொஞ்சம் ஒர்க்கு இந்த சீசன் அந்த மாதிரி எங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ என்ன ஏதுன்றது உங்களுக்கு அப்படியே நான் Q&A சொல்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா ராஜபாண்டியன் அப்படின்றவர் வந்து ஐஎம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் மேரேஜ் ஸ்டோரி கேட்டிருக்காரு. ஸ்டோரி வந்து நல்ல ஒரு லெந்தியான ஸ்டோரி. ஸோ வந்து ஒரு தனியாகவே ஒரு உங்களுக்கு அதுக்கு ஒரு தனியாகவே நான் ஷோராக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ருதி தமிழரசன், டெல் அபவுட் யுவர் செல்ஃப், கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ரெண்டு பேர் பற்றின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என் பேர் லியோ. நான் சேலம். ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் வந்து சேலம். இங்கே தான் நான் வந்து படித்தேன். ஸோ அப்படியே இங்கேயே ஜாப் ஜாயின் பண்ணேன். இப்போது அப்படி 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 ஏதோ ஏதோ ஃபீல் போய் நான் இங்கே ஒரு இடத்துல இங்கே செட்டில் ஆகிட்டேன், கோயம்புத்தூரில். 12 இயர்ஸ். ஆமாம், இங்கே வந்து 11-12 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு கோயம்புத்தூரில் நான் செட்டில் ஆகி. பட் இன்னமும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேலமில் தான் இருக்காங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வெக்கப்படுறாங்க. இவங்க பேர் நீலு. அண்ட் இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சேலம் தான். சேலமில் கொஞ்சம் உள்ள சேலம் தான், கொஞ்சம் பக்கம், 40 கிலோமீட்டரு. அடுத்தது வந்து ஃபால்கன் ஓபின்றவர் வந்துட்டு, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எப்படி வந்துச்சு? முக்கியமான கொஸ்டின் அவர் கேட்டிருக்கிறது. இதுக்கு நானே கிளியராக சொல்கிறேன். இது வந்து என்னோடய ஐடியா தான். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டவுட்டு நிறையா பேருக்கு இருக்குது. அது என்ன எஃப்என்ஜி லேப்ஸ், எஃப்என்ஜி அது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைட்டிலுக்கும் நான் ஏன் ஆரம்பிச்சேன்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நான் டோட்டலாக உங்களுக்கு இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்ஜி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் என் க்ளோ. இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், சரிங்களா. இவங்க வந்து வெட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், தென் ஃபேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கன்சர்ன் வந்து நான் பேர் வச்சது தான் வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ. ஸோ ஷார்ட்டாக எஃப்என்ஜி அப்படின்னு வச்சோம். இவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ ப்ரொஃபஷ்னல் வெட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தான் இவங்களோட இது இருக்கும். ஸோ இந்த இது தான் நாங்கள் எஃப்என்ஜி லேப்ஸுன்றது மொமெண்ட்ஸ், நம்ம டைம் லேப்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்களா, அந்த மொமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணுறது தான் எங்களோட மொமெண்ட்ஸ். இது வந்து இவங்களோட ஐடென்டிட்டி, எஃப்என்ஜின்றது எங்களோட ஐடென்டிட்டி. ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ்க்காக, இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வரேன், இவங்களோட பிஸ்னஸ் நாலு பேருக்கு தெரியணுன்றதுக்கோசரமும், தென் எனக்கு வந்துட்டு சினிமாவில் ரொம்ப ஆசை இருந்தது, நான் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டேன். எதில் நான் போய் என்னோடய இதுக்கு டேலண்ட்டை நம்ம கொண்டு வர்றது, நம்ம எடிட்டிங் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அந்த ஃபீல் கொண்டு வர முடியுன்றதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆசாசையாக செய்வேன். எனக்கு எதில் இந்த மாதிரி பண்ணுறதுனே தெரில. நம்ம ஃபீல்டில் வந்தாலே சிவில் போயிட்டு ஆட்டோ கேடும் இதுவும் தான் இருக்குது. அதில் போய் நம்ம டேலண்ட்டை போய் இதில் பேஸ் பண்ணி எப்படி காட்டுறது? எனக்கு வந்துட்டு மீடியா, அதாவது இந்த மீடியாவில் நான் வந்து ஏதாவது செய்யணும், என்னோடய டேலண்ட் வந்து வெளியே வரணும். ப்ளஸ் இவங்களுக்கு இவங்களோட மேக்கப் டேலண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவங்க வீடியோவில் இப்படி இருப்பாங்க இதெல்லாம் சரி, பட் ஆனால் எல்லாருமே குழந்தைத்தனமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. நானே இவங்க டேலண்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இவங்களோட இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட மேக்கப் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக நீங்கள் இவங்களாம் இப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நானும் இவங்க அப்படி தான் ஒவ்வொரு மேக்கப் போயிட்டு வந்து பார்த்து சத்தியமாக நீ தான் பண்ணியான்னு ஆச்சரியப்படுவேன். பட் இவங்க ரொம்ப மேக்கப். அதனால தான் இவங்களால் இப்போ நிறையா வீடியோஸ் வர முடியல. இப்போ தான் வெட்டிங் சீசன் இல்லைங்களா, நிறையா ப்ரைடல்ஸ் ஒர்க்கு மேக்கப் போயிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நான் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு மேரேஜ் நடக்குதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க மேரேஜ் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மேக்கப், உங்களோட ப்ரைடல் மேக்கப்க்கு வந்துட்டு இவங்களை சஜஸ்ட் பண்ணுங்கள். இவங்க உண்மையிலேயே சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் போய் பேஜ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் மேரேஜோட மேக்கப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு நானே கேரண்டி, சரிங்களா. ஈவனுக்கு இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கப், அந்த மாதிரி ஃபேஷன் மேக்கப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க. சரி, அந்த ஒரு டேலண்ட் வச்சுட்டு நம்ம எதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும்? அது ஏதாவது நம்ம கப்பிள் விலாக்ஸ்லன்னு எல்லோரும் செய்கிறாங்க, நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது அதிலேருந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ண முடியுமான்றது பார்த்து தான் நாங்கள் மேக்ஸிமம் நான் வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது சூரிய பிரகாஷன்றவர் வந்து, அண்ணா உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் காலேஜ் நேம் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து என் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ எம்பிஏ. இவங்களோட குவாலிஃபிகேஷன் பட் வந்து இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அது இன்னும் கேட்கல அது நான் சொல்லுவேன், அந்த கொஸ்டின் வரும்போது சொல்லுவேன். ஸோ அதுதான் இவங்க சொன்ன மாதிரி தான், நான் வந்து பிஇ கட்டுமான பொறியியல், அதான் சிவில் இன்ஜினியருங்க. அண்டு எம்இயும் முடிச்சிட்டேன், எம்இ முடிச்சுட்டு எம்பிஏவும் பண்ணிவிட்டு, அதாவது என் பின்னாடி இருக்கிற பட்டம் பார்த்தீங்கன்னா என் நேமோட லென்த்தாக இருக்கும். ஸோ அவ்வளோவும் பார்த்தா படிப்புக்கான வேலை பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒர்க் தான் பண்ணிட்டு. எல்லாரும் அப்படி தாங்க. தென் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், சரிங்களா. தென் இவங்க வந்துட்டு எம்எஸ்சி பயோடெக் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. இல்லை எனக்கு இந்த பேஷன் அதுதான், அதுதான் நான் சக்ஸஸ்ஃபுல் தான் சொன்னேன். ஸோ ரெண்டு பேரும் எங்களோட பேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம், எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், எங்களுக்கு இது ஓகே. படிப்புக்கு ஒர்க் பண்ணி நான் பண்ணிட்டோம், இவங்களும் வந்துட்டு அவங்க படித்ததுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க, நானும் நான் படித்ததுக்கு ஏறத்தால ஒரு 11 இயர்ஸ் கிட்ட நானும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 11 இல்லை, ஒரு 8 இயர்ஸ் கிட்ட நான் இங்கே பெங்களூரில் கோயம்புத்தூரில். ஸோ எல்லாத்துலேயும் நானும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அது ஏதோ நம்மளுக்கு ஒரு தேடல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேடலுக்காக நான் அதை விட்டுட்டு வந்திருக்கேன்.
ஸோ இதுதான் எங்களோட இது. அடுத்தது எங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான், லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ். சரிங்களா, நாங்கள் லவ் பண்ணி எங்கள் வீட்டில் முறப்படி செருப்படியெலாம் வாங்காமல் நாங்கள் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் எங்கள் கல்யாணம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். வீட்டோட ரெண்டு வீட்டோட சமூகத்தோடையும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் மேரேஜ் லவ் மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, எங்களோட கெரியர் எங்களோட பேஷன் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்புறம் கார்த்திக்ன்றவர் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரும் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பார்த்தப்போ ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து அமைதியாக தான் இருந்தேன், நின்றுட்டு இருந்தேன். ஐயோ, நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து நம்மளை பேசுறது வந்து பார்த்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது ஒன்றும் தோணும். என்ன எங்கே பார்த்தீங்க? காலேஜில் பார்த்தேன். இவங்க படித்தது உமன்ஸ் காலேஜுங்க, அவங்க தப்பா சொல்கிறாங்க. எஸ், நான் வந்து எம்பிஏ. சரிங்களா, நான் வந்து எம்பிஏ வந்து கரஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணேன். இவங்களும் எம்எஸ்சி வந்து டிஸ்டன்ஸ் பண்ணும்போது எக்ஸாம் ஹால், எங்களுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம் ஹால் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஹால் வரும்போது எக்ஸாம் ஹாலில் இவங்களை ஒரு 20 ரூபா தள்ளி தான் இவங்களை பார்த்தேன். அங்கே தான் இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் சுமாராக ஒரு 100-150 பேர்கிட்ட எக்ஸாம் எழுதிட்டுருப்பாங்க. ரொம்பவே நிறையா பேர், ரொம்ப பெரிய ஹால் அது சேலமில் ஒரு காலேஜில். தென் அதில் மட்டும் இவங்க தனியாக தெரிஞ்சாங்க. ஐயோ, வெக்கப்படுறாங்களே. இல்லை, தெரிஞ்சாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க தனியாக தெரிஞ்சாங்க, இல்லைன்னா பக்கத்துலே நிறையா பேர் நல்லா தான் இருந்தாங்க. நான் ஏன் இவங்களை அவங்களெல்லாம் தாண்டி போய் இவங்களை பார்த்தேன், ஏன்னா அவங்க தெரிஞ்சாங்க. அப்படி தான் எனக்கு பார்த்தப்போ அடடா அப்படின்ற மாதிரி ஒரு யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்லாம் பின்னாடி ஓடிச்சு. ஸோ உனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்களும் பார்த்தீங்களா? எனக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியல. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட பேச வந்தாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா பயமாக ஒரு படப்படப்படப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச பேச அப்படின்னு முத்துகிருஷ்ணன்றவர் வந்து அடுத்தது வந்து அறிமுகம் வீடியோ கொடுங்கள் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அறிமுகம் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்வெஸ்சன்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் காமன் உங்கள் க்வெஸ்சன் கேட்டதுக்கு. தென் அசோக் குமார்ன்றவர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, நீங்கள் அக்காவை எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு க்வெஸ்சன் கேட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரி, சொல்லுங்கள், இவங்களுக்கு என்ன பிடிக்கும் நானே சொல்கிறேன், இவங்க கரெக்டாக இல்லையான்னு இவங்க சொல்லிட்டோம். இவங்களுக்கு வந்து பிரியாணி, சாப்பிட்ற விஷயத்தில் பிரியாணின்னா ரொம்ப 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 பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், ஸ்வீட் பேஸ் பண்ணி எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும் பார்த்தீங்களா, இது இவங்க வாயிலேயே சொல்லணும் தான் வெயிட் பண்ணேன். சரிங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு மணிகண்டன்றவர் வந்து க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க, உங்கள் கேமரா கியர்ஸ் அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. நம்ம கேமரான்னு பார்த்தீங்கன்னா டிஜே, என் கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா, சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோப்ரோ மாதிரி. கோப்ரோவோட இதுவும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பெட்டராகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன். தென் வேறு என்ன கியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கோப்ரோவுக்கு எல்லோரும் ஒரு ட்ரைபாடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கையிலேயே பிடிச்சிக்கிற செல்ஃபி ஸ்டிக் மாதிரி, அது ஒன்றுங்க. இது போக இன்னொரு கேமரான்னு ஒன்று யூஸ் பண்ணேன்னா வேணால் என்கிட்ட சோனியில் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று இருக்குது, A7R3. ஸோ அது நான் யூஸ் பண்ணுறேன். அது ரெண்டு கேமரா தேவைப்படுச்சுன்னா, சில ப்ராங்கில் தேவைப்படும், மோஸ்ட்லி நான் அது தொடமாட்டேன், சிங்கிள் கேமரா தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராங்கில் தேவைப்படுதுன்னா நான் அது, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, ஒளிச்சு வைக்க கஷ்டமாக இருக்கும். பட் தேவைப்படும்ன்ற எண்ணத்தில் நான் தான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, அடுத்தது உங்கள் ஜெயம் பாய்ஸ் நாசிக் தோல்ன்றவர் வந்து
உங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரேஜ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரி, அது வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பேசினாதான். தனியாகவே ஒரு வீடியோவில் பேசலாம். நெக்ஸ்ட்டு மணிகண்டன்றவர் வந்து, ரீசன்ட் டேஸில் தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன், ரியலி குட். உங்கள் மேரேஜ் லவ்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் மணிகண்டன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ அவர் வந்துட்டு உங்கள் மேரேஜ் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கன்றிருக்காங்க, நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு தனியாகவே நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த தளபதி ரசிகன்றவர் வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு அவரும் அதை தான் கேட்டிருக்காரு, சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அவருக்கும் எல்லா இவங்களுக்கும் நான் இதெல்லாம் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ரகுராமன்றவர் வந்து அதே தான் மேரேஜ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். தென் எடிட்டிங் கிளப் தமிழ்ன்றவர் வந்து லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜாக கேட்டிருக்காங்க, லவ் கம் மேரேஜ். தென் எடிட்டிங் கிளப் தமிழ்ன்றவரே பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜாக இருந்தால் லவ் ஸ்டோரி எப்போ போடுவீங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இதை நாங்கள் போடுவோம், சரிங்களா. லவ் ஸ்டோரி லவ் மேரேஜ் எப்படி நடந்ததுன்றது வரைக்கும் ஸ்டோரியாகவே உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஒரு நாள் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து ரோமன் ரெயின்ஸ் என்னுள்ளியோ போஸ்டிவ் வீடியோஸ்ன்னு கேட்டிருக்காரு. தென் வந்துட்டு அவரே இன்னொரு க்வெஸ்டின் கேட்டிருக்காரு, ஹஸ்பண்டுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் விஷயம். இந்த க்வெஸ்டின் வந்து ஃபார் திஸ் நீலு அண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் விஷயம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள், எனக்கு தெரியாத ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு நான் ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் தெரியாமல் பண்ணுவேன், அதுதான் தெரியாத ஒரு விஷயம். சமாளிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயம் வச்சிருப்பீங்க, தெரியாத ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க, நிறைய விஷயம் வச்சிருப்பீங்க. தெரியாத ஒரு விஷயம்னா பொய் சொல்லுவாங்க அடிக்கடி, ஏதாவது பொய் சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியே போவாங்க, என்கிட்ட பொய் சொல்லுவாங்க. நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைங்க, அந்த கான்செப்ட்ல போயிடுறாங்க. அது வேணாங்க, அது சரிங்களா. பெருசா மறக்கிற விஷயம் ரெண்டு பேருக்கிட்டயுமே இருக்காது, சும்மா சின்ன சின்ன இதுதான். ஆமா, காமெடியா. எப்பயாவது என் ஃப்ரெண்டு கூட போயிட்டேனா இவங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, அப்பயும் நான் ஏதாவது போய் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் அவனு ஏப்போடும் போது கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த கியூஎன்ஏல க்வெஸ்சன்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ எல்லாரோட க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணதுனால வீடியோட லென்த்தே கொஞ்சம், வீடியோவோட இதுவே வந்து சைஸே கொஞ்சம் லென்த்தாக வந்துச்சு. ஸோ அதான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டாக பிரித்து போட்டலாம், உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல. எவ்வளோ நேரம் தான் நாங்கள் பேசுகிறதும் இது பண்ணுறதும் பார்த்துட்டு இருப்பீங்க, இது ஒரு பிஜிஎம் கூட இருக்காதுல்ல. ஸோ உங்களுக்கே போர் அடிச்சிட போகுது. ஸோ அதனால் இது ரெண்டாக பிரித்து போடுறோம். பட் நீ கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் கண்டிப்பாக பதில் வரும். உங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து இவங்க மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அவங்க மேக்கப் அவங்களோட இன்ஸ்டா ஐடி ஃப்ரெஷ்என்க்ளோவோட இன்ஸ்டா ஐடி நாங்கள் போடுறேன், நீங்கள் போய் இவங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களோட பேஷனுக்காக தான் இது உங்ககிட்ட சொல்கிறதுக்குன்னு எங்களுக்கு தேவைப்படுது. இவங்களோட பேஷனுக்காக ஆரம்பித்தது தான், அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட மேக்கப் இது இன்னும் நிறையா க்ரோத் ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதோட அடுத்த பாட்டில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோங்க. சண்டில் தேன், பை பை ஃப்ரம் லியோ. நீலு பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.